ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாமே சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க உங்களுக்கும் சரி, என்னென்னா வந்து இலவச விவசாய மின் இணைப்பு 100,000 மின் இணைப்பு வந்து துரித முறையில் மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை வந்து மானிய கோரிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மானிய கோரிக்கை வந்து 13/9/2021 அன்னைக்கு தான் வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக நம்ம சேனல் வீடியோ போட்டிருந்தோம். சம் ஷெட்யூல் சேஞ்சனால இன்னைக்கே வந்து நடந்து ப்ரீ பிளானரா பண்ணனதாவது நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டோம் அந்த விஷயங்களை. 13/9 நடக்கும்ன்றத வந்து சோ இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை நடந்துருச்சு. சோ அந்த 100,000 மின் இணைப்பு யார் யாருக்கு வழங்கப்படுகிறது, என்ன முறையில் வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம சேனல்ல நான் இப்ப சொல்ல போறேன். இந்த வீடியோக்கு அப்புறமேட்டுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சோ இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க நண்பர்களும் சரி, புதுசா பாக்குற நீங்களும் சரி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான வீடியோக்களும் இதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய வீடியோக்களும் இது சம்பந்தமான வீடியோக்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப் டு டேட். சோ இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். என்னடா நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இலவச விவசாயம் மின் இணைப்பை பற்றின முழு விவரங்களும் வந்து தெளிவாக சொன்ன விஷயங்களாகட்டும், இல்லை அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அது எப்படி அப்ரோச் பண்ணணும், அது எங்கெங்கே அந்த ஸ்கீம்லலாம் போயிட்டு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வரும், இலவச விவசாயம் மின் இணைப்பை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அது யார் யாருக்கு அப்ளிகேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸாக நிறைய பேசியிருக்கும். சோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தபடியே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுனத ஐயா மினிஸ்டர் பேசுனது வந்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து எரிசக்தி துறை மானிய கோரிக்கை 14 அறிவிப்புகள் 2021-22. ஸோ என்னன்னா வந்து துரித நடவடிக்கை மூலம் 100,000 புதிய மின் இணைப்புகள், அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கனெக்ஷன் வழங்குதல், மாநிலத்தின் விவசாய உற்பத்தியினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 100,000 புதிய மின் இணைப்புகள் வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேஜ்லேயே மாணிக்க கோரிக்கையில் வந்து முதல் பேஜில் இதுதான் போட்டிருக்காங்க. ஸோ இதற்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு இதை வந்து கீழே வந்து PDF ஃபார்மெட்டாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அதற்கு அப்புறமேட்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மின் உற்பத்தி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ புதுசாக நம்ம கொள்முதல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் என்ன, உற்பத்தி பண்ணுற நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 36 பக்கம் நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க. நான் PDF மட்டும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம அந்த டாபிக் வருவோம். என்னன்னா வந்து அந்த 100,000 புதிய மின் இணைப்புகளுக்கு வந்து யார் யாருக்கு கிடைக்கும், அது எப்படி அவங்க process பண்ணுவாங்க அப்படிங்கற விஷயங்கள் வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போதான் வந்து மானிய கோரிக்கை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ இதற்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து இத பேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அத பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சொல்லக்கூடிய டான் ஜெட்கோ இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணி தான் பிபி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிபியின் பிரகாரம் தான் ஒவ்வொரு ஸ்கீம்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் யார் தகுதியானவர்கள், அது கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பின்வரும் காலங்களில் தான் சொல்லுவாங்க. என்னோட கணிப்பு சரியான கணிப்பாக இருக்கும் பட்சத்தில் 1/10/2021 அதற்கு முந்தைய நாளான 30/31 வந்து இதற்கான முழு அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம், அதுக்கு முன்னாடியும் வரலாம். இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்காங்க ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து 10th மாதம் மேக்சிமம் அவங்க டியூரேஷன் எடுத்துக்கிறது அந்த 10th மாசத்துக்கு மேல எடுத்துக்க மாட்டாங்க. தக்கல் அறிவிப்பு வழங்குறதுல சொல்றேன். ஸோ தக்கல் அறிவிப்பு இந்த 100,000 மின் இணைப்பில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு போன வருஷம் வந்து 20,000 மின் இணைப்பு வச்சுருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து 10,000 மின் இணைப்புக்காக வந்து தக்கலுக்காக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த வருடமும் குறைஞ்சபட்சம் 20-25,000 மின் இணைப்பு வந்து தக்கலுக்கு வழங்கி மிச்சம் இருக்க 75,000 மின் இணைப்பு வந்து 50,000 ஸ்கீமோ 25,000 ஸ்கீமோ 10,000 ஸ்கீமோ டாட்கோ டேப்செட்கோ Jio 350 இப்படின்னு நிறைய ஸ்கீம் இருக்கு பாருங்க, அதில் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து ஆப்ஷன் ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, கலைஞர் ஐயா பீரியட் இருக்கையில் வந்து 2 lakh ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதில் வந்து 2 லட்சம் பேருக்கு வந்து துரித முறையில் மின் இணைப்பு இதே மாதிரியே கொடுத்தாங்க. சோ அதனால வந்து இதே மாதிரியே கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ இதுல ரெண்டுல ஒன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதிகபட்சமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இது பின்வரும் காலங்களில் தான் நான் சொன்ன ப்ராசஸின் படி நடக்கும். சோ இதற்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சேனல்லயே வந்து தொடர்ந்து அஜியோ ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் சரி, பிபி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் சரி, நான் அது சம்பந்தமா உங்களுக்கு வீடியோ பர்டிகுலரா தனியாக அதற்காக வீடியோ
மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் அதுதான். எனக்கு அந்த ஆக்சுவலாக இந்த கண்டென்ட், இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து எரிசக்தி துறை சம்மந்தமானதுன்னு சொல்லிட்டு எனக்கு மதியமே கிடச்சிருச்சு. டைம் கிடச்சி எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இப்போ தான் கிடச்சதுனால உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கீழே பிடிஎஃப் ஃபார்மேட்லையும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் கேளுங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியாது. இலவச மின் இணைப்பை பற்றியோ இலவச விவசாய மின் இணைப்புகளை பற்றி என்னன்ற முழு விவரம் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக கீழே சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம வந்து 13/9 சொல்லி சொல்லியிருந்தோம், தவறுதலாக சொல்லலை. அது வந்து ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணி இன்னைய தேதிக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து மானிய கோரிக்கை வந்து காலையிலேயே நடக்க ஆரம்பிச்சு ஒரு 12 மணிக்கு மேலே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து இது வந்து இன்னும் டிவிலேயே நிறைய இதெல்லாம் வரல. கரெக்டாக வந்து அவங்க மின் உற்பத்தி பெருக்கிறது எப்படி, மின் உற்பத்தி பகிர்மானம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லாமல் இது மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமேல் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே 100,000 மின் இணைப்பு துரித முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பேச நினச்ச விஷயங்கள் என்னென்னா வந்து 100,000 துரித முறை, 100,000 மின் இணைப்பு வந்து துரித முறையில் வந்து இலவச மின் இணைப்பு வந்து விவசாயிகளுக்கு வழங்குதல் வந்து அறிவிப்பு ஆணை வந்து வெளியிட்டுட்டாங்க. சாரி, அறிவிப்பு ஆணை இல்லை, அறிக்கை வந்து வெளியிட்டுட்டாங்க. இதற்கு அப்புறமேட்டுக்கு அறிவிப்பானை வரும். அறிவிப்பானை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பிபி ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க, என்ன கட் ஆஃப் டேட் கொடுக்குறாங்க, ஸோ என்னென்ன ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்றத நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வீடியோவோ மேக் பண்ணி உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். ஸோ நன்றி நண்பர்களே, நான் இதுதான் வந்து இந்த விஷயம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சது. ஸோ வெகு நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது எப்போ மானிய கோரிக்கை நடக்கும், ஸோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி மானிய கோரிக்கை நடந்துருச்சு, அறிவிப்புகளும் வெளியிட்டாங்க. நிறைய வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்கிறதுக்கு. நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.